வெல்கம் டு பிரியாசன் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நாம் கொள்ளு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு சீரகம் வந்து எடுத்திருக்கேன். சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறமா மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பூண்டு வந்து நம்ம உரிச்சது இருக்கு இல்லையா, அந்த பூண்டு பல்ல அஞ்சு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்துட்டு வத்தல் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கலாம். அப்புறம் தேங்காய் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் புளியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுதான் கொள்ளு. இது வந்து காணம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரெண்டு கலர் இருக்குது, ஒன்று ப்ரௌனு இன்னொன்று பிளாக்கு. இதனாலும் பரவாயில்ல, இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடானதையுமே அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். அதில் வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறமா வந்து இதில் ஒரு தக்காளி வந்து நான் போடுறேன். ஆல்ரெடி புளி சேர்த்ததுனால கொஞ்சம் மஞ்சள் தூளும் காயமும் கொஞ்சம் பெருங்காயம் இருக்குல்லே அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த மசாலாவை அதில் கொட்டணும். அப்புறமா இதை நல்லா வதக்கிட்டு இது நல்லா வந்துட்டு வேகணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகணும். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து கழுகி வச்சுனா அந்த தண்ணி எல்லாமே சேர்த்து அதில் விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை வந்து அதிலிருந்து போகணும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் வந்து அது அந்த கொள்ளு இருக்கு இல்லையா, அதை அரைச்சி எடுத்துருக்கோம்ல, அந்த இதை வந்து நம்ம வந்து சேர்க்கணும். பாருங்கள், இதுதான் நல்லா வேகணும். வெந்து வரும்போது நல்ல ஒரு வாசனை வரும். இந்த கொள்ளு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது தாங்க. அதாவது நமக்கு அதாவது பேட் கொலஸ்ட்ராலுக்காக வேண்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். பாருங்கள், இந்த அரைச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து அதில் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து போட்ட உடனே வந்து இது நல்ல குழம்பு கெட்டியாகிட்டே வரும். இதில் வந்து நாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி அதில் வதக்கும் போதே போட்டிருக்கோம். டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் வேணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஓரளவு கொதிச்சு வருதா அந்த, அதாவது பாருங்கள் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சதுக்கப்புறமே உங்களுக்கு தெரியும் அந்த கொதி வருது பார்த்தீங்களா. அது கொதிக்க கொதிக்க குழம்பு கெட்டியாகியே சேருது. பாருங்கள், சேர்ந்து வரும் அது கூட. இது நல்ல சூடான ரைஸ்க்கு வந்து நல்ல ஒரு சைட் டிஷ். நல்லா கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் வந்து நாம் இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், உப்பு கூட எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்பவும் நம்ம வைக்கிறத விட இது கொஞ்சம் வித்தியாசமாக என்றைக்காவது ஒரு நாள் கூட நம்ம வச்சு வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.